மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து திமுக கொடுத்த வாய்ப்பு திமுக வந்து சரியா பயன்படுத்திக்கலாமல் எடப்பாடி அவர்கள் இருந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாங்க. அதாவது இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி இறந்து போற வரைக்கும் அந்த தலைமை பொறுப்புக்கு வராம இடையூறுகள் இருந்துட்டே இருந்தது. துரைமுருகன் அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டா அதிமுக ஆக முடியும், திமுக ஆவதற்கு வருத்தம் முடியாது. உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் விசுவாசத்திற்கும் அவர்கள் நிச்சயமாக உங்களை துணை முதல்வர் ஆக்கி கௌரவப்படுத்தினால் ஒட்டுமொத்த திமுகவும் சந்தோஷப்படும், தமிழகமும் சந்தோஷப்படும். ரெண்டாயிரத்தி 2026 அரசியல் வந்து முக்கியமா அந்த கூட்டணி கணக்கு இல்லை, கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் கூட்டணி அமைவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் யார் யாரெல்லாம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்களோ இல்லை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு வரப்போகிற காலங்கள் வந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து திமுக கொடுத்த வாய்ப்பு திமுக வந்து சரியாக பயன்படுத்திக்கலாமல் மக்களை வழக்கம் போல வாக்குறுதிகளை அளித்து அவர்களை நோவடித்து விட்டார்கள் என்பது தெல்ல தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதாகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனி ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றம் அதிமுக கொடுக்கக்கூடிய ஆட்சி மூலமாகத்தான் கண்டிப்பாக இந்த மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்துட்ருக்காங்க. அந்த வாய்ப்பு வரும்பொழுது 100% வெற்றியை வந்து கண்டிப்பாக அதிமுக கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. அநேகமாக திமுகவை 100% புறப்பணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை காரணம் வந்து கடந்த காலங்கள் ஆட்சியில் மக்கள் யாருமே எந்த ஒரு திருப்தியான மனநிலைக்கும் இல்லை. எடப்பாடி அவர்கள் இருந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சிறிய வித்தியாசத்தில் அந்த அதிமுக வந்து தோல்வி அடைந்திருக்கிறது, அதன் மூலமாக திமுக ஆட்சி பிடித்திருக்கிறதுங்கிறது மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதில் வந்து மாற்றம் உதயநிதி துணை முதல்வர் உரிய நேரத்தில் அதுக்கான முடிவை வந்து அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதை நோக்கி போவோம், எப்படி இருக்கும், அடுத்த கட்ட தலைமையை வந்து அவங்க தயார்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளில் இறங்கிவிட்டார்கள். அவருடைய வயது ஒரு காரணம், பணிச்சுமை ஒரு காரணம், இன்னொன்று வந்து அவருக்கு இருக்கக்கூடிய உடல் கோளாறுகள் காரணம். அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அது சூழ்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து சரியாக இந்த முடிவுகளை எடுத்து காய் நகர்த்தி அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கி வைத்து விடுவது. அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி இறந்து போகிற வரைக்கும் அந்த தலைமை பொறுப்புக்கு வராமல் இடையூறுகள் இருந்துகிட்டே இருந்தது. அந்த நிலை வந்து வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது என்பதை அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அவர் வந்து சில கொஞ்சம் முரட்டு பிடிவாதமாக கடைசி வரைக்கும் வழிவிடாமல் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசி காலங்களில் முடிகிறப்ப தான் ஒரு கிளாரிட்டி வந்தது, அது கொஞ்சம் லேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க டிஎம்கே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஏர்லியாகவே வந்து எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு கிளாரிட்டியாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்த உடனே முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ கொடுத்துட்டோம்னா அது ஒரு இதுவாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எம்எல்ஏ ஆக்கி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராக்கி அதுக்கப்புறம் ஒரு துணை முதல்வருக்கு உண்டான பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் துணை முதல்வர் என்று அறிவித்து அதற்கப்புறம் தேவைப்பட்டால் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாங்கிற மாதிரி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சார் துறைமுருகன் போன்ற மூத்த நிர்வாகிகளும் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நியாயப்படி இனி ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னு அண்ணன் துரைமுருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய கிளாஸ்மேட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா வந்து படிச்சு மனநிலையை வந்து நெருங்கிய நண்பர். உங்களுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் திமுகவில் இருக்கும் பொழுது 72 முன்னால் என்னுடைய தந்தை திரு துரைமுருகன் திரு கருணாநிதி இவர்களெல்லாம் ஒன்னா உட்காந்து பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள். என்னுடைய தந்தை வந்து புரட்சி தலைவர் எப்படி குழந்தை என்று கூப்பிடுகிறாரோ அதே போல தான் கலைஞர் அவர்களும் என்னுடைய தந்தை வந்து குழந்தை என்று தான் கூப்பிடுவார். அவர் மீது ஒரு தனிப்பட்ட பாசத்தோடு தான் நடந்துக்குவார். அது காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த டைம் பாஸுக்காக பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுறது, இவங்கெல்லாம் 3 பேர் ஒன்றா உட்காந்து விளையாண்டுருக்காங்கிறது எங்கள் அப்பா பலமுறை சொல்லியிருக்காரு. துரைமுருகன் அவர்கள் எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். அதே போல் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள், அவர்களும் நெருங்கிய நண்பர்.
அதனால் அரசியல் கட்சிகளும் இல்லை கொள்கைகளும் கருத்துக்களும் வேறுபாட்டாக இருந்தாலும் நண்பர்களாக எங்கே பார்த்தாலும் பேசிப்பாங்க. சார் நல்லா தமாஷா கமெண்ட் பாஸ் பண்ணிப்பாங்க, அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆகவே துரைமுருகன் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய தந்தைக்கு ஒத்த வயது இருக்கிறனால 85 வயதுக்கு மேலே அவருக்கு இருக்கும். இனி ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னா மந்திரி 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 என்ன மந்திரி, அதுக்கப்புறம் PWD மந்திரி, இந்த மந்திரி அந்த மந்திரி எந்த மந்திரி, அதுக்கப்புறம் வேற மந்திரி. யாருக்குதான் 90 முதல்வர் ஆசை இருக்காது. இல்லை அதுதான் அவரை வந்து நியாயமாக துணை முதல்வர் பண்ணுறது வந்து ஒரு உண்மையிலேயே நியாயமான கருத்து தான். அவர் அப்படி பண்ணனார்னா அவர் வாழ்க்கையில் முழுமை பெற்றதாக சந்தோஷப்படுவார். உண்மையிலேயே முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டால் அதிமுகவில் ஆக முடியும், திமுகவில் ஆவதற்கு வருத்தம் முடியாது. ஆனால் புரட்சித் தலைவர் தான் உங்களை படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார். ஆனாலும் நீங்கள் திமுகவில் தான் இருந்தீங்க, கலைஞர்களுக்கு தான் விசுவாசமாக இருந்தீங்க. அது தெரிந்து கொண்டு கூட புரட்சித் தலைவர் உங்களுக்கு உதவி தான் பண்ணார். அவர் வந்து உன்னுடைய விருப்பம் என்னவோ அதுபடி இருந்துக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அதை பற்றி ஸ்டேட்மெண்ட்லாம் டிவியில் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே அதிமுகவில் இருந்திருந்தால் நீங்கள் அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஏன்னா இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. திமுகவில் வந்து அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அட்லீஸ்ட் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக போடுவதற்கு முன்னால் உங்களை துணை முதல்வராக போட்டு நம்பர் 1 துணை முதல்வர், நம்பர் 2 துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும், இத்தனை வருடம் திமுகவில் பணியாற்றினதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் மரியாதையும் முழுமையாக வழங்கப்பட்ட திருப்தி அடைவீர்கள் என்று நாங்களாம் நினைக்கிறோம். இனி அவங்க உங்க திமுக தலைமை என்ன நினைக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய கருத்து பொதுப்படையான கருத்து, உங்களுடைய கட்சி உங்களுடைய தீர்மானங்கள் அதெல்லாம் வேற, அதில் நாங்கள் எதுவும் கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. எங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்துன்னு சொல்ல போனால் உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் திறமைக்கும் தகுதிக்கும் விசுவாசத்திற்கும் அவர்கள் நிச்சயமாக உங்களை துணை முதல்வர் ஆக்கி கௌரவப்படுத்தினால் ஒட்டுமொத்த திமுகவும் சந்தோஷப்படும், தமிழகமும் சந்தோஷப்படும். அது இல்லாமல் வாரிசு அடிப்படையில் ஸ்டாலினை மட்டும் இவர் உதயநிதி மட்டும் ஆக்குனீங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய விசுவாசத்திற்கும் உங்களுடைய உழைப்புக்கும் முக்கியம் இல்லை என்ற கருத்து தான் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் அதே போல் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் வந்து அவரும் வந்து தொழில் முதலீடு சம்பந்தமாக அவரும் வெளிநாடு போயிருந்தார். இரண்டு பேரும் சென்ற வந்து தமிழகத்தை வளம் பெற வைப்பதற்கு தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக சென்றார். முதலமைச்சரும் அதுக்குதான் போனாரு. இல்ல, இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதலீடுகளை முதலீடு செய்வதற்காக போனார். முதலீடு ஈர்க்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய முதலீடை முதலீடு செய்வதற்காக போனார். அதுதான் வித்தியாசம். ஏன்னா இவங்க போறதுக்கு முன்னாலே ரிசல்ட் இவ்வளவு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா இவங்க கையில எவ்வளவு எடுத்துட்டு போறாங்களோ இல்ல அங்கே கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அதை தானே சொல்ல முடியும். தெளிவா புள்ளிவர்மா எல்லாத்துக்குமே எங்களை கேட்பாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா, வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரான்னு கேட்கறோம். நாங்களும் என்ன கேட்கறோம், திருப்பி நீங்க சொன்னதே திருப்பி கேட்கறோம் ஒவ்வொரு நாளும். அங்க வந்து இன்னொரு கூட வழக்கமா நீங்க சொல்லுவீங்களா, மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு சொல்லுவீங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டீங்க, எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டீங்க. இப்போ வந்து நீங்க என்ன கேட்பீங்க வழக்கமா, எல்லாரும் எங்க கேட்கறது வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதே கேள்வி நாங்க உங்களுக்கு திருப்பி கேட்கறோம், நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? யார் யார் முதலீடு பண்ணாங்க, எங்கெங்க முதலீடு பண்ணாங்க, எவ்வளவு முதலீடு பண்ணாங்க, என்னென்ன முதலீடு எந்தெந்த இடத்துல எப்போ வரப்போகுது, எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, இதற்குரிய தகவல்களை வெள்ளை அறிக்கையாக தயாரி கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம் சார். அதனாலதான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அமெரிக்க பயணத்துல என்னங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்பட சார் அதெல்லாம் பல்வேறு தகவல்கள் கேட்கறது வந்து நீங்க சொல்ற குறுந்தகவல்களை கேட்கல, முழு தகவல்களை கேட்கிறோம். குறுந்தகவல்கள் நீங்கள் நாங்கள் போனோம்னு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ போட்டு இத்தனை கோடி வருதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன கேட்குறோம், விரிவான அறிக்கையாக வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் சொல்ல வேண்டியது உண்மை தானே சொல்ல போகிறீங்க, இதே சொல்கிறதுக்கு தானே இதே போட்டு வேலை சொல்கிறீங்க. இதே போட்டு வெள்ளை அறிக்கையை வந்து அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் கேட்கலாம் கேட்கலாம். நாங்கள் வந்து எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்திருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வழக்கமாக கேட்குறத நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறோம். உங்களுக்கு பிடிச்ச அறிக்கை தானே வெள்ளை அறிக்கை, அதை திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அவ்வளோதான். ஓகே, நன்றி சார். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.